மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முரசரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் கோபிநாதன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருப்பது வழக்குமேல் வழக்கு, உச்சக்கட்ட குழப்பத்தில் உள்ளாட்சி தேர்தல் என்கிற தலைப்பில் விவாதிப்பதற்காக நமது அரங்குக்கு சிறப்பு விருந்தினர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நேர்களே, நிகழ்ச்சிக்கு விருந்தினர்களை வரவேற்போம். அதிமுகவை சேர்ந்த சமரசம் இணைந்திருக்கிறார், திமுகவை சேர்ந்த தமிழ்தாசன் இணைந்திருக்கிறார், பாஜகவை சேர்ந்த பெரோஸ்காந்த் இணைந்திருக்கிறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த எஸ் எஸ் பாலாஜி இணைந்திருக்கிறார், மூத்த பத்திரிகையாளர் மணி இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர் கலை இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் பங்குண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் வணக்கங்கள். தமிழ்தாசன், உச்சக்கட்ட குழப்பம் உள்ளாட்சி தேர்தலில் இதுக்கு யார் காரணம்? இதற்கு காரணம் யார் என்று சொன்னால் ஆளுங்கட்சி தான். அதிமுகவை சேர்ந்த இப்போ மாநில தேர்தல் ஆணையர் அவர் அதிமுக சேர்ந்தவர் தான். ஏன்னா அவர் பேசாமல் வந்து அதிமுக அலுவலகத்தில் ஒரு அலுவலகத்தை ஒதுக்கி அவர் அங்கே இருந்துட்டா அங்கே சரியாக இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. அதைத்தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் சொன்னாங்க. இல்லை, தேர்தல் ஆணையங்கிறது ஒரு சுயாட்சிக்கு உட்பட்டது, அது அப்படி நினைக்கிறோம். அரசியலமைப்பு சட்டப்படி அதுதான், சுயாட்சி நிறுவனம் தான், அட்டானமஸ் பாடி. அதே நேரத்தில் வந்து அது செயல்படுறது எப்படி இருக்கு? தொடர்ந்து இப்போ 2016 வெளியிட்ட அறிக்கைகள் அந்த இரவே வந்து அறிக்கை விடுறாங்க, செப்டம்பர் 26. உடனே மறுநாளே வந்து அந்த நள்ளிரவு 12 வந்து தேர்தல்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில் அதிமுக பட்டியல் வெளியே வருது, அதாவது வேட்பாளர் பட்டியல். நாம கேட்கிறோம், இது எப்படி வந்துச்சு? அவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்குறீங்க, ஆனால் மற்ற கட்சிகளுக்கு அந்த உரிமை இல்லை. அப்போ அவங்க தெரிந்தே வெளியிடுறாங்க. இதை யாருக்கு சொல்றது? வழக்கில் நாங்கள் ஆதாரங்களாம் எடுத்து வச்சு சான்றுகள்லாம் சொல்லி வழக்காடும் போதே நீதிபதி கிருபாகரன் மிக தெளிவாக சொல்கிறார், ரத்தே செஞ்சுட்டார். அதை இல்லை, தீர்ப்பை வரவேற்றீங்களா? வரலாற்று சிறப்பு மிக தீர்ப்புன்னு சொன்னீங்கல்ல, வேற தீர்ப்பு சொல்லி, அதாவது அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த தீர்ப்புல மிக தெளிவாக இருக்கு. என்ன இருக்கு தெளிவாக? இந்த ஒரு பக்கம் வந்து 3 மாவட்டங்கள் பிரிச்சுட்டீங்க, 5 மாவட்டம் புதிதாக உருவாக்கியிருக்கீங்க, அதாவது 3 மாவட்டம் பிரித்து 4 உருவாக்கிருக்கீங்க. பாத்தீங்கன்னா அங்க 9 மாவட்டம் மொத்தம் தெளிவாவே 9 மாவட்டங்கள் வந்து தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்கல, அது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை? அது என்ன இருக்கு? தேர்தல் நடத்தும் போது விதியை வந்து பயன்படுத்தி 6 அந்த விதியின்படி நீங்க என்ன நடத்தணும்னா மறுவரறை செய்யணும், மறுபடியும் அது நீங்க தீர்ப்பு உங்களுக்கு வந்துக்குமே யாரால? அந்த பழனிசாமியும் முதல்வர் பழனிசாமியும் மாண்புமிகு முதல்வர் பழனிசாமியும் இங்க இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையர் அந்த பழனிசாமி ஒண்ணுதான். தொடர்ந்து பேசுவோம். சமரசம் அவர் குறிப்பிடுவது போல தேர்தல் ஆணையரும் எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுதான் அப்படிங்கறது பகிரங்கமாவே திமுக தலைவர் ஸ்டாலினே சொல்றாரு. ஆமாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? பச்சை நச்சக்கல்லியே பாம்பு கடிச்சான், பார்க்க போனவங்க எல்லாம் தேழு கடிச்சான். அதுதான் இந்த வழக்குல பேசுறது. ஆளுக்கு ஒண்ணு, எந்த நிலையில் வழக்கு போயிட்டோம், எப்படி தீர்ப்பு வந்தாலும் அது கூடுதலாக இருந்தாலும் குறைச்சலாக இருந்தாலும் தேர்தலை சந்திக்க தயார் சொன்னது யாரு? ஸ்டாலின். என்ன நீங்க அப்படிதான் சொன்னீங்க, தேர்தலை சந்திக்க தயாருன்னு சொன்னீங்க. ஆனா வந்து இடஒதுக்கீடு குறித்து வரையறை இதெல்லாம் வந்து சரியா வந்து எங்கன்னு கேக்குறதுக்கு பதில் என்ன? செயல்படுத்தல், அதுதான் கேள்வி. இல்லைங்க, எந்த இடத்துல சரியில்லைன்னு சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு இடஒதுக்கீடு மறுவரையறை இது வந்து சரியா பண்ணிருக்கீங்களா? தேர்தல் அறிவிக்கிறது தேர்தல் ஆணையத்தோட வேலைனா இடஒதுக்கீடு குறித்து யாருடைய பொறுப்பு இருக்கு? நீங்க நல்லதான் கேள்வி கேக்குறீங்க, அருமையா கேக்குறீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை 2, ஆணு 1, பொண்ணு 1ன்றோம். அப்படியா? அது எப்படி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஆல்பம் கொண்டு போய் காட்டலாமா சொல்லுங்க? என்னங்க நீங்க இப்ப இதுல என்ன நடக்காம போனது? என்ன நடக்கிறது? என்ன நீர் என்ன கேக்குற சொல்லுங்க. உலகத்துக்கு இல்ல எதையாவது சொல்லி எலெக்ஷன் நிறுத்தணும். 2021 வரல எலெக்ஷன் வரக்கூடாது.
அதுக்கு என்ன என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்றீங்க. சந்திக்க தயாருன்னு சொல்லிட்டீங்க, நடைமுறையில என்ன தேவையோ அது எங்கன்னு தானே கேக்குறாங்க. எது இல்லன்னு சொல்லுங்க. நான் நீங்க இப்ப இந்த 9 மாவட்டத்துக்கு இருந்து அவங்க வழக்கு போறாங்கன்னு சொல்றாங்க சொல்றீங்க. அந்த வழக்கு போறதுக்கான காரணத்தை ஏற்படுத்தது நீங்க. மறைமுகமா அந்த தேர்தல் ஏதாவது ஒரு அவசர சட்டம் கொண்டு வரீங்க, எப்படியாவது தேர்தல் நிறுத்தணும்னு சொல்லிட்டு அதிமுக தான் மும்முரம் காட்டுவதாக சொல்றாங்க. ஏங்க ரொட்டிக்கு புட்டதெல்லாம் தடங்க, அது இப்படிதான் போடணும் இல்ல, எப்படினாலும் புட்டுக்கலாம். ரொட்டி ரவுண்ட் இருக்குது, நான் எந்த நேரம்னா எந்த பக்கம்னாலும் புட்டுக்கலாம். அதான் அவங்க செய்யறாங்க. ஓகே, இது செஞ்சு ஊரை ஏமாத்துறாங்க. பேசுவோம் பேசுவோம். எல்லாம் எந்த காரணத்தை முன்னிட்டோம் பஞ்சாயத்து தேர்தல் நடக்கணுமா வேணாவா? இவங்க யாரும் பஞ்சாயத்து நிக்கிறவங்க இல்ல, அதனால அது வேணான்றாங்க. இது எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், சும்மா இருப்பாங்க. இப்ப பேசுறவங்க, வாதாடுறவங்க, கோர்ட்டுக்கு போனவங்க யாரோ, உள்ளாட்சியில போய் கிராமத்துல போய் வேலை நிக்கிறவங்க யாரும் இல்ல. இதெல்லாம் இப்ப இந்த நேரத்துல விசிகா வழக்கு தொடுக்க காரணம் என்ன? உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு, உச்ச நீதிமன்றத்துல வேணா போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லியே கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில தான் விசிகா வழக்கு தொடுத்ததா? இல்ல இல்ல, நீங்க வந்து மறைமுக தேர்தல் முறை அறிவிக்கப்பட்ட பொழுதே வந்து அதை எதிர்த்து நம்ம வந்து நீதிமன்றத்துல உடனடியா போறதுன்றது வந்து நாங்க போனோம். அதற்கான கால இது இருக்கு, அவகாசம் இருக்கு. இன்னைக்குதான் லிஸ்டிங் ஆச்சு, அது நம்ம கையில ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து சட்ட ரீதியா வந்து நம்ம வந்து வழக்கு தொடுப்பதற்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணோம். இன்னைக்குதான் லிஸ்டிங் ஆச்சு, அது அது உடனடியா தான் தாக்கல் செய்யப்பட்ட மனு அது. இன்னொன்னு, மனுதாரரா வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரே வந்து தாக்கல் செய்திருந்தாரு. அவர் வந்து வெளிநாடுகள்ல இருந்தாரு, அவர் அவர் பேர்லயே போடணும் அப்படின்றதுனாலதான் வந்து நாங்க வந்து கொஞ்சம் ஒரு நாள் தான் தாமதமாச்சு. அது அதுலயும் கூட வந்து மாண்புமிகு நீதி அரசர்கள் வந்து அதுல வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லும்பொழுது இது வந்து என்ன சொல்ல போனா வெளிப்படையாவே இன்னைக்கு வந்து நீதிமன்றங்களுக்கு வந்தவங்க சொன்னாங்க. இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்லக்கூடிய குதிரை பேரம்னு சொல்லும்போது அதை கூட வந்து நீதி அரசர் வந்து இனிமே அதை குதிரை பேரம்னு சொல்லாதீங்க, மனிதர்கள் பேரம்னே சொல்லுங்க, அந்த அளவுக்கு வந்து நீங்க நடந்துட்டு இருக்குன்னு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. குறிப்பா நம்ம என்னன்னா, இந்த மறைமுக தேர்தலில் நீங்க சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு கூட வந்து கட்சித்தாவல் தடை சட்டம்னு ஒன்று இருக்கு. நீங்க உள்ளாட்சியில் அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இல்லை. இப்போ நாம வந்து அதை பொருத்தி பார்க்கணும். சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் எதற்காக வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் என்கின்ற ஒன்று கொண்டு வரப்பட்டது? இது ரொம்ப அடிக்கடி நடக்குது போதுன்னு இன்னமும் நடந்துட்டு இருக்கு, அது வேற விஷயம். அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சூழல்ல நீங்க வந்து ஒரு நியாயமான தலைவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகினோம். இன்றைக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காது. உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம், அந்த அடிப்படையில் தான் நாங்க அணுகிறோமே தவிர இதுல வந்து யாரும் அழுத்தம் கொடுக்கணும் இல்லை. எங்களுடைய செயல்பாடுகள், எங்க கட்சியினுடைய செயல்பாடுகள், எங்களுக்குன்னு ஒரு வரைமுறைகள் நெறிமுறைகள்லாம் இருக்கு. அதுக்கு வந்து யாரும் கூட்டணி கட்சியாக இருக்கிறவர்கள் தான் சொல்லி செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த உள்ளாட்சி தேர்தலில் சில முக்கியமான வரைமுறைகள் தேவை, இடஒதுக்கீடு தேவைன்னு திமுகவோட பிரதான கோரிக்கைகள் வந்து 2016 பார்க்கிறது திமுக கூட்டணி கட்சிகள்னு சொல்றாங்க. இது வந்து தேர்தல் அவங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது தானா, இல்ல தேர்தலை முடக்கும் வேலையில ஈடுபடுறாங்களா? எப்படி பாஜக பார்க்கறது? இது வந்து திமுக வந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு ஒரு பாராளுமன்றத்திலையும் 2 லட்சம் ஓட்டு 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. அதே இடைத்தேர்தல் வரும்போது அதே பாராளுமன்றத்தில் வெறும் 8000 ஓட்டில் தான் அந்த வெற்றி வாய்ப்பு வந்து அதிமுக. இல்லை இல்லை, ஒரு உதாரணம் சார், அதாவது வித்தியாசம் பாருங்க, எவ்வளோ வித்தியாசங்கள் இல்லை சார். 2.5 லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்தில் ஒரு தேர்தலை சந்திக்கும் போது வெறும் 8000 ஓட்டுன்னும் போது அவங்களுடைய ஓட்டு வங்கி குறையுதுன்னு நினைக்கிறாங்க. சரி, அதற்கு பிறகு இடைத்தேர்தல் வரும்போது, 2 சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வரும்போது, இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் ஒரே மாவட்டத்தில் வரல, ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மூலையிலையும் இன்னொரு மூலையிலையும் வரும்போது ரெண்டு இடத்துலையும் வித்தியாசம் போகும்போது 40,000 ஓட்டுக்கு மேலே வந்து ஒரு சட்டமன்றத்தில் ஜெயிப்பது என்பது மிக 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 பெரிய வெற்றி வாய்ப்பு. அது அப்போ திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வருது, நம்மளை வந்து மக்கள் வந்து நம்மளுடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பி அந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்து விட்டார்கள், அதற்கு பிறகு அந்த மக்களுடைய மனமாற்றம் வேறு விதமாக போய்விட்டதுன்றதுனால அவங்க இதுல வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை எப்படியாவது நிப்பாட்ட வேண்டும். 3 ஆண்டுகள் இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுக்காக முத முதல்ல கிருபாநிதி நீதியரசர் அவர்கள் வந்து கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு திமுக என்ன 3 வருஷத்துல என்ன முன்னெடுத்து அந்த அதுக்கான முயற்சி எடுத்து சட்டமன்றத்துல ஒரு நாளாவது ஸ்டாலினோ திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ அரசாங்கம் வந்து இதை செய்யணும் அப்படின்னு பேசிருக்காங்களா? பேசிருக்காங்க. எங்க பேசிருக்கீங்க நீங்க? தேர்தல் கமிஷன் வந்து இடஒதுக்கீடு செய்ய வேண்டிய வேலை தேர்தல் கமிஷன் கிடையாது, அது அரசாங்கம் செய்யணும்.
நீங்க அரசாங்கத்துக்கிட்ட என்ன நீங்க எத்தனையோ விஷயங்களுக்கு நீங்க போராடினீங்க, ஏன் கோர்ட்ல போய் உங்களுடைய அப்ப போராடிதான் ஆளும் தரப்புல இருந்து நம்ம பெற வேண்டிய கோரிக்கை கூட வைக்கல சார். நீங்க ஒரு விஷயத்த பாக்கணும், மக்கள் மன்றத்துல வந்து வேறு விதமாகவும் நீதிமன்றத்துல வேறு விதமாகவும் இரட்டை வேடம் போடுறாங்க இந்த கேஸ்ல பாருங்க. இது இது மாதிரி பல கேஸ்ல இவங்க இரட்டை வேடம் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு செல்வி ஜெயலலிதா கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா கீழ்கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா வழக்கு நடக்கிற கோர்ட்ல இந்த அரசு வக்கீல வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல கொடுக்குறாங்க கர்நாடகால. ஆனா அதே கோர்ட்ல அந்த அரசு வக்கீலோட சேர்ந்து நாங்க வந்து இந்த வழக்கு நடத்துறோம் சொல்றோம், இரட்டை நிலைப்பாடு. அப்ப இரட்டை நிலைப்பாடு திமுக அது உதாரணத்துக்கு அதுவே அது. அப்ப அப்ப நீதியரசர் கேக்குறாரு, ஏன் ஒரே வழக்குல இரட்டை நிலைப்பாடு உங்களுக்கு? வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு சட்டமன்றது அந்த அதனால இந்த எலெக்ஷன் நிறுத்தம் கூட என்ன அறிவு கேட்டு கூட்டணி கட்சி தேர்தல இவங்களுக்கு எப்படி எப்படிதான் தீர்ப்பு வரும்ன்றது எப்படி இவங்களுக்கு தெரிய முடியும்? இவங்க அதற்கான பூர்வாங்க கூட்டணி கட்சி வச்சு பேசணும்ல, நம்ம எப்படி தொகுதி பங்கிடுறாரு. அவர் கேட்டாரு நீங்க எப்படி இன்னைக்கு வேட்பு இன்னைக்கு அறிவிக்கும் போது நாளைக்கே வேட்பாளர் அவங்க ப்ரிப்பேரா இருக்காங்க, ஏன் நீங்க இல்லன்னு கேக்குறீங்க? துணை பொதுச் செயலாளர் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது பல மாவட்டங்களில் பேசிட்டு இருக்கு. இது உள்ளாட்சி தேர்தல் தலைமையில பேச வேண்டிய அவசியம், மாவட்டத்துல மட்டும் பேச முடியாது, அது நீங்க வந்து இங்க எவ்வளவு நடைமுறை தெரியாம இருக்கு. நடைமுறை தமிழ்நாட்டில் உள்ளாட்சி இறுதியா இறுதியா நீங்க மாவட்ட அளவுல பேசணும் முதல்ல, அதுவே நீங்க மாவட்ட செயலாளர் சொல்றதே நீங்க ஒத்துக்குவீங்களா? கட்சி கட்சி இது பாருங்க, கட்சி கூட்டணி வகாரங்களா நாங்க பேசிட்டு இருக்கோம் சார். தொகுதி வரையறை எல்லாம் முடிச்சிட்டீங்க, பேச்சுவார்த்தையே பண்ணலன்ற இவங்க மாவட்ட அளவுல பேசுறது அது எப்படி நீங்க முடிவு பண்ணுங்க? நீங்க இன்னைக்கு தான் குழுவே போட்டுருக்கீங்க, நீங்க குழு இன்னைக்கு தான் போட்டுருக்காங்க, இன்னைக்கு தான் போட்டுருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு மீடியால நாங்க பேசுற மாதிரி பாஜக குழு அமைச்சிருக்கு. முதல்கட்ட பேச்சுவார்த்தை நாங்க கூட்டணி கட்சி எல்லாமே அதிமுக உட்கார்ந்து பேசிட்டாங்க. இறுதி முடிவு எடுக்கிறது கட்சியினுடைய தலைமை, எங்களுடைய தலைமை தொடர்ந்து பேசும். மணி நீங்க சொல்லுங்க, இப்ப எல்லாமே வந்து நீதிமன்றத்தை நாடிதான் போறாங்க அப்படிங்கும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படி போறதுனால இதுல வந்து இந்த தேர்தல் வந்து நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, நடக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறாங்களா? சார் நீங்க எலெக்ஷன் நடத்தணுன்றது பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜனநாயகத்தோட ஆணி வேற, பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் தான். ஆனா நடத்தணுன்றதுக்காக பேசிக் பேராமீட்டர்ஸ் இல்லாமல் நீங்க எப்படி நடத்துவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டீலிமிட்டேஷன் பண்ணாமல் 9 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இன்னைக்கு. முதல்ல இவங்க லாஸ்ட் ஹியரிங்ல முதல்ல என்ன சொன்னாங்க, உணவு இடைவெளிக்கு முன்னால வந்து ஒரு பதில், உணவு இடைவெளிக்கு பிறகு வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த 9 டிஸ்ட்ரிக்ட் 9 டிஸ்ட்ரிக்ட்ல பிரச்சனை தான் முதல்ல சொல்றாங்க. அப்புறம் லஞ்ச் பிரேக்கு பிறகு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கேட்கும்போது ஆமா அது நாங்க 9 டிஸ்ட்ரிக்ட விட்டுட்டு நடத்துறோம்ன்றாங்க. இப்ப நடைமுறை சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இடஒதுக்கீடு கூட விட்டுருங்க, அது கூட எனக்கு தெரிஞ்சு செகண்டரி தான். நீங்க புதியதாக துவக்கப்பட்ட மாநிலங்கள் இருக்கு இல்லையா, 9 மாநிலங்கள் மாவட்டங்கள், இந்த 9 மாவட்டங்களை நீங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ணா நடத்தவே முடியாது. நடைமுறை சிக்கல்கள் அவ்வளவு இருக்குது. ஒரு வார்டு வந்து உங்களுக்கு காஞ்சிபுரத்துல வருதா செங்கல்பட்டுல வருதான்னு தெரியாது உங்களுக்கு. வந்து இந்த குளறுபடிகள் வந்து நிறைய இருக்கும் பொழுது நீங்க எலெக்ஷனை வந்து எலெக்ஷன் கமிஷன் வேணா வீராவேசமா பேசலாம ஒழிய நடத்த முடியாது. உள்ள நீங்க வந்து இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது புதுசு புதுசா நீங்க மாவட்டங்களை உருவாக்கிக்கிட்டே போறீங்கன்னா அப்ப உங்க நோக்கம் என்ன? இதை வச்சு யாராவது போவாங்க, ஸ்டே கிடைக்கும்ன்றதுதான் உங்க நோக்கம். இன்னொன்று, பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் படி 73rd Amendment சட்டத்திருத்தப்படி பஞ்சாயத்து ராஜ் சட்ட இதுக்கு நீங்கள் எலெக்ஷன் கொண்டு வரீங்க. நகர்பாலிகா ஆக்ட் இருக்குது 74rd Amendment, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு எலெக்ஷன் ஒன்றா தான் நடக்கணும், அதை பற்றி எந்த பிரஸ்தாபமும் இல்லை. ஒரு ஆஃபர் நடத்துறீங்க நீங்கள், அதுவே முதல்ல தப்பு. இது நீங்கள் திமுக அண்ணா திமுக சண்டையாக சுருக்கி பார்க்காதீங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனோட பிரச்சனையாக பாருங்கள். 96 நமக்கு அந்த சைக்கிள் வந்து கரெக்டாக இருந்தது 4 times 96, 2001, 2006, 2016, 2016 தான் உடஞ்சிருக்கு. இப்ப அடுத்த எலெக்ஷன் இன்னும் ஒரு
இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு உள்ளே வரப்போகிற நேரத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸுக்கு போகிறதுக்கு ரெண்டு கட்சிகளுக்குமே உள்ள ஒரு தயக்கம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஆளும் தமிழகத்தோட அரசாங்கமும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் பண்ண குளறுபடிகள் தான் இத்தனைக்கும் காரணம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன் பண்ணாமல் நீங்கள் விரும்பினா கூட நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன் நடத்துறதுன்றதுல பல சிக்கல்கள் இருக்குது. இதில் நம்ம இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடத்தாததால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி தொகை வந்து எவ்வளோ தூரம் பெண்டிங்கில் இருக்குது. 14,000 கோடி ரூபாய்க்கு மேலே நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்த ஆண்டுகள் வரும்போது வராது, பேக்லாக் போட்டு இது போட்டு வராது. அப்போ இது வந்து இதோட பலன்களை வந்து அடுத்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதுதான் அனுபவிக்க போகுது. மேலும் மேலும் குழப்பம் ஆகிட்டே போகுது. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ குழப்பங்களுக்கு மத்தியில் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாலும் நடத்துனீங்கன்னா அதில் வரக்கூடிய குழப்பங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் போய் உங்க கோர்ட்டில் தான் நிற்க போறாங்க. தொடர்ந்து பேசும் இல்லைங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலை பேசணும். சுருக்கமாக சொன்னேன், இப்போ பாருங்க இதுவரை என்ன பண்ணார், முதல் ஸ்டாலின் மட்டும் போனார், அந்த எலெக்ஷன் முடிஞ்சு வச்சு தீர்ப்பு வச்சு இருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டார், எல்லாம் வந்து நான் மட்டும் போறேன், நீங்க எல்லாம் இப்படி நீங்க எல்லாம் இதுக்கு எதிரையா, நீ போடியா நீ போடியான்னு காங்கிரஸ் சொல்லிட்டு இப்ப திரும்ப அவன் எப்படி போனாரு, அவர் போறாங்க கூட கூட்டணியில் இருக்கவங்க நீங்க சொல்லிதான் எங்களுக்கும் தனித்தன்மை இருக்குங்க. அவர் போயிருக்கான்னு சொன்ன கூட்டணி கூட்டணி கேட்டாரா, யார் அவர் கூட்டணி கேட்டாரா, அதனால பஞ்சாயத்து ராஜ் என்பது வேறு, நகர்பாலிகா என்பது வேறு. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் வரக்கூடிய தேர்தல் எல்லாம் இப்ப முடியுது, அடுத்து நகர்பாலிகா சட்டம் வருது. எது வந்தாலும் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஷெட்யூல்ட் தனித்தனி வருது, உடல் ஊனமுற்றோர் பெண்கள் எதுவுமே மாநில அளவில் எடுக்க முடிய தவிர இது கலை. நீங்க சொல்லுங்க உங்களுடைய அரசியல் இந்த பார்வையில கடந்த 3 வருடங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை, ஆனால் ஒரு சுவாரஸ்யமான ஒரு உச்சக்கட்ட பரபரப்பு அமைந்திருக்கிறது. நீதிமன்றத்தை நாடி ஒட்டுமொத்த கட்சிகளும் வந்து குழுமிருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த போல தேர்தலை ஏற்கனவே இது போல பார்த்துருக்கீங்களா அவங்க அனுபவத்தில், இது எதை காட்டுகிறது, எதை நோக்கி பாயும் நினைக்கிறீங்க? தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி சுணக்கம் காட்டி வருகின்றன. முதல்ல 2016 தேர்தலை சந்திக்க திமுக தயாராக இல்லை, நீதிமன்றத்துக்கு போனாங்க. அன்னைக்கே அவங்க முதல்ல போனது டிவிஷன் பெஞ்சுக்கு, ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் 1 அக்டோபர் போனாங்க. 2016 டிவிஷன் பெஞ்ச் இதில் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து 4 அக்டோபர் கிருபாகரன் நீதியரசர் இருக்கக்கூடிய பெஞ்சில் தனிநபர் தனி நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சுக்கு போனாங்க. அவர் அந்த வழக்கு ஏற்றுக்கிட்டார். எனக்கு அது புரியல, டிவிஷன் பெஞ்ச் அதை விட பெருசு, அவரை விட பெருசு. இது ஏன் நம்ம 3 வருஷமா விவாதிச்சுட்டு இருக்கோம், கேக்குறேன் சீரே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். டிஎம்கே பிரேயர் வேறங்க, அதுக்கு பிறகும் வந்து தேர்தல் கட்சிகள் நீதிமன்றம் என்ன நோக்கம் டிஎம்கே பிரேயர் வேற, ஆனா நீதியரசர் கிருபாகரன் அதுக்கு மேல ஒரு படி போய் 2011 இது இது படி அதன்படி மக்கள் தொகை கணக்கு அதுபடி நீங்க மக்கள் தொகை கணக்கின்படி 2011 மக்கள் சென்சஸ் படி நீங்க இந்த வார்டுகளை பிரிக்கணும் சொன்னாங்க. அவர் சொல்றது கேட்டது திமுக, அதுக்கடுத்து கேட்டது 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறீங்களே, பாராள் சட்டமன்றத்துக்கு வந்து தேர்தல் நடத்தும் போது 2011 தானே எடுத்தீங்க மக்கள் தொகை, ஏன் நீங்க அதை நடைமுறைப்படுத்தலன்னு கேள்வி. அதை அவர் எடுத்துக்கிட்டார். இல்ல இந்த திமுக பிரேயர்ல என்ன இருந்துச்சுன்னா டைம் இல்லைங்கிறது, எங்களுக்கு டைம் ஷெட்யூல் வந்து எங்களுக்கு தரப்படல, அது மட்டும் அதுல சமதளத்தில் இல்ல பட்டியலினத்துக்கு மேல பிரேயருக்கு மேலதான் கிருபாகரன் இந்த விஷயத்தையும் சொன்னார். 2011 சென்சஸ் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நீங்க வார்டுகளை மறுவரை செய்யணும் சொல்லி, அதுக்கு பின்னாடி ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணாங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லி. அந்த கமிஷன் 2018 அறிக்கை கொடுத்தாச்சு. அந்த நேரத்தில்
அதிமுக தேர்தல சந்திக்க தயாரா இல்ல அந்த நேரத்துல சொல்லிடுறேன். இல்ல இப்ப நீங்க சொல்றது எல்லாமே மூணு வருஷமா கேட்டு கேட்டு மக்களே அழுத்து போயிருப்பார்கள். இப்ப எதிர்பார்க்கறது தீர்வு என்னதான் தீர்வு அப்படின்ட்டு என்ன தீர்வு கிடைக்கணும் நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், உச்ச நீதிமன்றத்தினுடைய பெஞ்சினுடைய தீர்ப்பு ஏற்கனவே இருக்குங்க. தேர்தல் நடைமுறைக்கு வந்த பிறகு அதுல நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது, அதான் அதை ஃபாலோ பண்ணா தேர்தல்கள் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்து நடக்கும். உதாரணமா நான் சொல்றேன், இந்த மாநில தேர்தல் ஆணையம் கொடுத்த அறிக்கை இருக்கு இல்லையா, அறிவிப்பு இருக்கு இல்லையா, அந்த அறிவிப்பு நோட்டிபிகேஷன் என்ன இருக்கு, 31 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தணும். மாவட்டங்கள் வந்து ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து 37 இருக்குது, ஆனா பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் 31 இருந்தா போதும். அந்த 31 ஏற்கனவே மறுவரை 2018 செஞ்சு முடிச்சாச்சு, அதுக்கான இடஒதுக்கீடு செஞ்சு முடிச்சாச்சு, அரசாங்கம் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இதை வெப்சைட்ல போட்டிருக்காங்க, அரசாங்கத்துடைய வெப்சைட்ல போட்டிருக்காங்க எந்தெந்த வார்டுக்கு என்னென்ன இடஒதுக்கீடுங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப அந்த 31 இருங்க, அந்த 31 உள்ளாட்சி மாவட்டங்கள் போதுங்கிறத நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருந்தால், உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட உதாரணம் அங்க என்ன சொன்னாங்க, திமுக தன்னுடைய பிரேயர்ல என்ன சொன்னாங்க, 94 தமிழக சட்டத்தின்படி உள்ளாட்சி சட்டத்தின்படி செக்ஷன் 25 படி என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு பஞ்சாயத்து மாவட்டம் வேணும், ஒரு மாவட்ட பஞ்சாயத்து வேணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி அந்த சட்டத்துல இல்ல, நான் பாத்துட்டேன் இருங்க. அதனால ஒவ்வொரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தேவைங்கிறது தேவையில்லை. ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் 36-37 இருக்கலாம், ஆனா மாவட்ட பஞ்சாயத்துகள் 31 இருந்தா அதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. பேசுவோம் பேசுவோம். தமிழ்தாசன் அதை அனுமதிச்சிருக்கலாம். கலை குறிப்பிடுவது போல கவர்மெண்டோட வெப்சைட்ல யாராருக்கு என்னென்ன வரையறை எல்லாமே இடஒதுக்கீடு குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஏற்றுக்கொள்ளலையா? அது முழுமையா வந்து அவங்க செய்யல. உச்ச நீதிமன்றம் தந்திருக்க தீர்ப்பு அவர் கையில இருக்குன்னு சொல்றாருல, நான் தமிழா எனக்கு ஆங்கில கப் எதுவும் இருக்கு, நம்ம ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு போய் சொல்லணுங்கிறதுக்காக நான் தமிழ்லயும் சொல்றேன், தமிழ்லயும் சொல்றேன். என்ன சொல்லுது, 13வது 6ஆம் தேதி கொடுத்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அது என்ன சொல்லுது, நேர்மையான தேர்தலுக்கு தேவையான சட்டப்பூர்வமான முன்னேற்பாடுகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, 14வது பேராவில் என்ன சொல்லுதுன்னா, 1995 சட்ட தமிழ்நாடு பஞ்சாயத்து இடஒதுக்கீடு மற்றும் இடஒதுக்கீடு சுழற்சி மீதி 6 கீழ் இடஒதுக்கீட்டு கொள்கையை முழுமையாக கடைபிடித்து உள்ளாட்சி தேர்தலுக்கான புதிய தேர்தல் அறிவிப்பை அரசுக்கு தெரியாதா? மக்களுக்காக இருக்கக்கூடிய அந்த நடத்தக்கூடிய அந்த தேர்தல நடத்தணுமா இல்லையா? இவர் கூட சொல்றாரு 14 அறிவிச்சாங்க, அவங்க உடனே ஏற்பாடா இருந்தாங்க. கலை கொஞ்சம் இருங்க, நீ அப்புறம் பேசுங்க. அதாவது பதினாறுல வந்து செப்டம்பர் 26 அறிவிச்ச போது அதிமுக முன் வந்துச்சு, அவங்க பட்டியல் நீங்க அறிவிக்கிறீங்க, அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அந்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா, மிக தெளிவா சொல்றாரு, the court is unable to accept the contention of the election commission that the poll scheduled notification was issued on the midnight at 12:15. அடுத்து சொல்றாரு அது என்னைக்கு, 26/9/16 சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றதான், the election commission have delayed the answer of the election work is rushing through the procedures in hurried manner. இல்ல இல்ல என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல ஹரியர் மேல இல்ல வரலாற்று சொல்லிருக்கீங்க, தீர்ப்பு நீ வரவேற்கிறீங்க, இத தள்ளி கொண்டு வந்து இருக்குங்க. இல்ல அவசர அவசரமாக மத்தவங்க எங்க அரசியல்பு சட்டத்தின்படி இல்ல மக்களுக்கு சொல்லுங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க இருக்கு அரசியல்பு சட்டம் இல்ல, நீங்க மக்களுக்கு சொல்லுங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன கேக்குறேன், நாளை தீர்ப்பு என்ன எதிர்பார்க்கறீங்க? அதாவது இடஒதுக்கீடுங்கிறது உண்டு இல்லையா? நம்ம அதுக்காகத்தான அரசியலமைப்பு சட்டத்துல உனக்கு அவங்களுக்கு இருக்கு, தாழ்த்தப்பட்ட குடிமக்களுக்கோ அது மலைவாழ் மக்களுக்கோ நீங்க
இந்த புதிய மாவட்டங்களுக்கு தான் மறுவரை செய்யவில்லை, மற்ற மாவட்டங்கள் 27 மாவட்டங்களுக்கு மறுவரை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் தேர்தல் நடத்தலாம் சொல்லிச்சு. இத திமுக என்ன சொல்லிச்சு, வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றீங்க, இந்த 27 மாவட்டங்களும் ஒழுங்கா செய்யலன்னு சொல்றீங்க. மறுசூழற்சிங்களுக்கு மறுவரை செய்யப்படுதா இல்லையா? ஏற்பாடு செய்யாம தயார் தயார் ஏற்பாட்டு செய்யாம தேர்தல மட்டும் சொல்றீங்க அவசியமே இல்ல. அதுல அது எடுத்து சொல்ல ஒவ்வொரு மாவட்டத்தும் தனித்தனியா இது கொண்டு வர போறீங்களா? மாநில அளவில் செய்ய போகிறீர்களா, ஒரு மாவட்ட அளவில் செய்ய போகிறீர்களா தான் கேள்வி. நீங்க எது எப்படி இருந்தாலும் இதனால எந்த எது இப்ப ஏதாவது மாறுதா? இது மெம்பர் மாறுதா, தலைவர் மாறுதா, துணைத் தலைவர் மாறுதா, பெருந்தலைவர் மாறுதா, என்ன மாறுது? தயவு செய்து, நான் வந்து அந்த துறையிலே வந்தவன். நான் 1960 உள்ளாட்சி தேர்தல் நின்று வெற்றி பெற்று வந்தவன். அந்த காலத்திலிருந்து சொல்றேன், நீங்க எதை வச்சு இதை நிறுத்துறீங்க, இது பண்றது முயற்சி பண்றீங்க சொல்லுங்க, எனக்கு பாக்கலாம். தனியாவே நான் கேட்கறேன், அவங்க எல்லாம் சேர்ந்தே விட்டோம். இதெல்லாம் ஆகறது ஆகவிட்டது பண்ணா எனக்கு என்ன குடுக்க? திமுக என்ன கேக்குறாங்கன்னா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, இடஒதுக்கீடு கொடுத்துட்டு, வரையறை கொடுத்துட்டு, முறையா அறிவிச்சுட்டு, அரசு இதில் அரசு வந்து முறையா அறிவிக்கும் இல்லையா, அந்த இடஒதுக்கீடு இவ்வளவுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு தெல்ல தெளிவா அதுக்கு பிறகு சந்திக்க தயார். அதேதான் நாங்களும் கேட்கறோம். தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, மக்களிடம் செல்லக்கூடிய யோகியதை இருந்தா, இங்க அதெல்லாம் வாங்க சந்திங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எப்படியும் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி விடக் கூடாது. அதனால் மத்திய அரசு மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய பணம் கொடுக்க கூடாது. அதனால் இந்த நாட்டுல ஒருவருமே அது உண்டாகும். சொல்லுங்கல்ல, போருக்கு தயார் பண்ணும். எல்லாரும் ஒரு போராட்டம் என்ற நிலையிலே இருக்க வேண்டும். அதுக்கு என்ன வழி? திமுக கூட்டணியில இருந்து இவங்க ஏன் போனாங்க, அவங்க ஏன் போனாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருக்கு. திமுக பண்ண ஒரு தவறு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் ஆங்கிலத்துல நம்ம சொல்லலாம். அது என்னன்னா, அவங்க மட்டுமே போய் இந்த கோர்ட்ல கேஸ் போட்டது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பல வழக்குகளை அங்கே இருப்பவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு இடையிலான பிரச்சனையாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் உண்மை இன்னைக்கு டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். இது திமுக அதிமுக சண்டைன்ற பார்வை தான் அங்கே நிலவி இருக்குது. திமுக பண்ணியிருக்கக்கூடிய, திமுக ஒரு காரியத்தை செய்திருந்தால், அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் சார்பாகவும் தனித்தனி மனுக்கள் போடப்பட்டு அவர்கள் சார்பாகவும் மூத்த வழக்கங்கள் நின்றுந்தா, இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் அங்கே விவாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வந்து ஒரு இஷ்யூ அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே கோர்ட்டுக்கு,
அங்கே போகும்பொழுது அங்கே ஸ்டே கிடைக்குதுன்னா ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் சொல்கிறேன் அவங்கள வந்து தேர்தலில் நிறுத்துறாங்கன்னு நீங்கள் சொல்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அதை நீங்கள் ஒரு கட்சி மேலே சுமத்துறது அதாவது வந்து பெட்டிஷனர் மேலே சுமத்துறதுன்றது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த விமர்சனம் எல்லை மீறும்போது அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக தான் வரும். அங்கே தான் போய் இன்னைக்கு நிற்கிது. இப்போ வந்து தனியாக போய் திரும்ப இங்கே ஒரு கேஸ் போட்டிருக்காரு, காங்கிரஸ் சார்பாக ஒரு பெட்டிஷன் போட்டிருக்குது. நீங்கள் வந்து 52% ஓட்டு வாங்கினீங்கல்ல, அங்கே போய் கேஸ் போடும்போது திமுக மட்டும் ஏன் போடுது? எதிர்த்தரப்பில் வந்து ஏடிஎம்கே பற்றி ரெஸ்பாண்டன்ட் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் தான் ரெஸ்பாண்டன்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி ரெஸ்பாண்டன்ட் கிடையாது. இதே வேறு மாநிலங்களாக இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெஸ்பாண்டன்ட்டாக இருக்கும், அந்த ரூலிங் பார்ட்டியும் ரெஸ்பாண்டன்ட்டாக இருக்கும். இங்கே அது தனியாகவே நடக்குதுங்க. ஆகவே இது வந்து திமுக பண்ண ஒரு தவறு என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, இது ரொம்ப இடியாப்பு சிக்கலாக இன்றைக்கி மாறி போய் கிடக்குது. அப்புறம் நம்ம மூத்த அரசியல் தலைவர் நிறைய அனுபவம் மிக்க அவர் அண்ணன் இவர் நம்முடைய டாக்டர் சமரசம் அவர்கள் வந்து பஞ்சாயத்துக்கு இப்போ நாங்கள் நடத்துவோம், நகர்பாலிகை அப்புறம் நடத்துவோன்றாரு. அது வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வந்த பிறகு ரெண்டு ஃபேஸாக நடந்தது வந்து ரொம்ப அரிதுன்னு மருதாக தான் நடந்திருக்கு. ஏன்னா அது இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் படி நடக்கக்கூடிய உதாரணத்துக்கு ஒரு 300 பஞ்சாயத்தில் எலெக்ஷன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு எக்ஸ் கட்சி வந்து ஒரு 250 சீட் ஜெயிக்குதுன்னா நீங்கள் அடுத்த ஃபேஸுக்கு போகும்போது இதோட இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு. 5 ஃபேஸ் அண்ணா முடிச்சிடறேன் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் 3 காலமாக நடந்து கொண்டிருக்கிறதே. அதாவது அவர் என்ன இதுல சொல்றான்னு எனக்கு தெரியல. நான் இப்பயும் சொல்றேன், இருங்க இருங்க இருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க வந்து 5 ஃபேஸ்ல எலெக்ஷன் நடத்துவங்க, கவுண்டிங் வந்து கடைசியா தான் நடக்கும். இப்போ ஜார்க்கண்ட்ல 5 ஃபேஸ்ல எலெக்ஷன் நடத்துது, 2 ஃபேஸ் முடிஞ்சோடனே அந்த 2 ஃபேஸோட முடிவை வச்சு அடுத்த 3 ஃபேஸ்க்கு போறாங்களா? கிடையாது. 5 ஃபேஸ் முடிஞ்சோடனே தான் நடக்கும். இது வரைக்கும் இது அதாவது வாக்கு முடிவு தெரிஞ்சது இம்பாக்ட் இருக்கும் சார் உங்களுக்கு. நீங்க ஏன் வந்து அப்போ வந்து ஒரு இடைத்தேர்தல் நடக்குதுனா கூட ரெண்டு மாநில சட்டமன்றத்தோட மொத்த தேர்தல் முடிவு நிறுத்தி வைக்கிறான். வழக்கு மேல் வழக்கு போட்டு உள்ளாட்சி தேர்தலில் உச்சக்கட்ட குழப்பம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு முரசரங்கம் தொடரும். நேர்களை, உள்ளாட்சி தேர்தல் குறித்து பேசிக் கொண்டிருக்கும். தொடர்ந்து குழப்பங்கள் நீடித்து வருகிறது. வழக்கு விசாரணை அடுத்த கட்ட நகரவை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இது குறித்து பேசலாம். பெரோஸ் காந்தி, நீங்க சொல்லுங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு குழு அமைச்சிருக்கீங்க உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறதுக்கு. உங்களுக்கு குடியுரிமை குறித்து அதிமுக ஆதரவும் தெரிவிச்சிருக்கிறாங்க சில விஷயங்கள் அப்படின்னு. என்ன எதிர்பார்க்கறீங்க இதுல, என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த உள்ளாட்சி தேர்தல? உள்ளாட்சி தேர்தல நாங்க சொல்லியிருக்கோம், மறைமுக தேர்தல் வந்து தப்புன்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள். அது ஊழலுக்கு வழிவகுக்கும். அதை வந்து எங்களுடைய மத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னார் அவர்கள் தெளிவாக தவறுன்னு செஞ்சு திமுக மற்ற கட்சிகள்லாம் வழக்கு போட்டது போல நீங்க அந்த மாதிரி தொடுங்க. இல்ல இல்ல, அது கடைசியா என்ன தீர்ப்பு வருதோ, இப்ப நீதிமன்றம் வந்து முடியாதுன்னு சொல்லுது, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே. நீதிமன்றம் இப்ப இன்னைக்கு அதே வழக்கத்தான் இவங்க விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்தாங்க. இவங்க வந்து இதுல இடஒதுக்கீடுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தா விடுதலை சிறுத்தைகள் அந்த கிரவுண்ட்ல கொடுத்துருப்பாங்க. இதுல இப்ப கிடையாது, இப்ப முன்னாடி போடுறீங்க. நான் சொல்றது இப்ப இந்த வழக்குல இந்த பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல போட்டு, அது வந்து இடஒதுக்கீடு கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அரசியலில் கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. அது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். இப்ப திமுக கொள்கையை அப்படியே விடுதலை சிறுத்தை ஏத்துக்காது, விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கையை அப்படியே திமுக. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஒவ்வொரு கட்சிக்கும் எங்களோட கொள்கையை நாங்க தைரியமா சொல்றோம், இது தப்பு, இதுல ஊழல் நடக்கும் சொல்லி ஓபனா சொல்றோம். எங்களுடைய மத்திய அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய பொறுப்பாளர்கள்லாம் சொல்றோம். அந்த தைரியம் கூட வேற கட்சியில இருக்கிற கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கு இல்லையே. இப்ப இது ஒரு இந்த விஷயத்தை பாருங்க, இப்ப வெப்சைட்ல அரசாங்கம் வெளியிடுது இடஒதுக்கீடு, பெண்களுக்கான வார்டு மரவரை வெளியிட்டாங்க. அத ஒரு மக்கள் மன்றம் தானே கடைசியா சந்திக்கக்கூடிய இடம். நீ என்னதான் நீதிமன்றத்துக்கு போனாலும் கடைசியா எங்க போய் திமுகவா அண்ண திமுக மக்களை தான் சந்திக்கணும். ஏன் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு மாவட்டத்தை நீங்க எடுங்க வெப்சைட்ல இருந்து, இந்த மாவட்டத்தை பிரஸ் கூப்பிடுங்க, இந்தந்த மாவட்டத்தில் இடஒதுக்கீடு செய்யலன்னு ஒரு பிரஸ் மீட் வைக்கிறதுக்கான தைரியம் இல்ல, சிக்கலை ஏற்படுத்தாத இல்ல இல்ல, ஏன் அதை செய்யலன்னு கேக்குறேன். அப்ப அவருக்கு தெரியும் இதுல இடஒதுக்கீடு, ஏன்னா இதுல சுப்ரீம் கோர்ட்டு
இந்த 9 மாவட்டங்களை தவிர மீது மாவட்டங்களுக்கு நீங்க எல்லா எல்லாத்தையும் சரியாக செய்து விட்டதால் நீங்க நடத்தலாம்னு தான் சொல்லுது. அதை ஆதரித்து விட்டு ஏன் உங்களுக்கு ஏன் இந்த உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதற்கு ஏன் பயனா? இந்த இடைத்தேர்தல் தான் முக்கியமான விஷயம். இடைத்தேர்தலுக்கு பிறகு அவங்க எந்த இடத்துலயுமே முன்னேற்பாடாக இல்ல. இப்ப நாளைக்கே கோர்ட் வந்து அதை அப்படியே ஏன் 9 மாதம் தள்ளி வைக்கணும், அதுக்கு ஏற்கனவே ஏற்பாடு இல்லங்கறத ஒத்துக்கறீங்க இல்ல சார்? அது அதிமுக அவங்க அதையும் ஒரு க்வெஸ்சனா வைக்கும் போது அது ஒரு நாள் கூட டைம் கேட்கல. மதிய இடைவெளியிலேயே இவங்க கொடுத்துட்டாங்க 9. சரி, அப்படின்னா அவங்களுடைய இதை ஒத்துக்கிறோம், 9 மாவட்டம் வேணாம் நாங்க. அப்புறம் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அதை ஒத்துக்கிட்டு வந்து இங்க பேட்டி எல்லாம் கொடுத்த பிறகு திருப்பியும் நீதிமன்றத்தை போய் நாடுறாங்க. அது அவங்களோட உரிமை, அது வேற விஷயம். இருந்தாலும் மக்கள் மன்றத்தை சந்திப்பதற்கான சொல்றேன்ல, மக்கள்கிட்ட இந்த நீங்க ஒரு மாவட்டத்தை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு, கடலூரோ இல்ல நாகப்பட்டினமோ தேர்தல் நடக்கிற மாவட்டங்களை எடுத்து வச்சுட்டு இந்த மாவட்டங்களில் இடஒதுக்கீடு இல்லைன்னு ஏன் பிரஸ்ல சொல்லல? அப்ப மக்களை ஏன் சந்திக்கல? நீதிமன்றத்துல வந்து ஒரு விஷயத்தையும் மக்கள் மன்றத்துல ஒரு விஷயத்தையும் இவரும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருப்பாங்க. திமுக வரலாறே நீங்க பாத்தீங்கன்னா, மக்கள் மன்றத்துல ஒண்ணும் நீதிமன்றத்துல ஒண்ணும் மாறி 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 சொல்றதனுடைய விளைவுதான் இது. நான் கேக்குறேன் சார், இடஒதுக்கீடு பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். வன்னியர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருப்பதற்கு முன்பாக, வெறும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக பிசியா இருந்தாங்க. தமிழகத்தில் மிகப்பெரிய சமுதாயங்களில் வன்னியர் சமுதாயம் ஒன்று. ஆனால் இடஒதுக்கீடு பத்தி பேசுறது இவங்களுக்கு தார்மீக உரிமை அந்த இது இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அவங்களை எம்பிசியில கொண்டு வந்து சேர்த்தாரு 89 கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் திமுக ஆட்சியில். இடஒதுக்கீடு என்பது ஒரு சமுதாயத்திற்கு தனியாக கொடுப்பதுதான் இடஒதுக்கீடு, அதுதான் உண்மையான இடஒதுக்கீடு. ஆனா இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஜாதிகளையும் இணைத்து மிகப்பெரிய துரோகத்தை செய்தார்கள். மிகப்பெரிய சமுதாயத்தை சொல்ல வர்றாரு. அதனுடைய விளைவு 15% மேல் இடஒதுக்கீட்டில் போய் கொண்டிருந்த அந்த சமுதாயம் இன்றைக்கு 3-7% தான் செல்லுகிறது. இது இப்ப நம்ம 5-6 பேர் உட்காந்துருக்கோம், ஒரு 2 வாழைப்பழத்தை மட்டும் வச்சு நீங்க பிரிச்சு எடுத்துக்கணும்னா இது எப்படி வலு உள்ளவர்கள் மட்டும்தான் எடுப்பாங்களே? அது மாதிரி இடஒதுக்கீடில் வஞ்சகம் செய்து மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கியவர்கள் இன்றைக்கு திமுக. ஆனா கேளுங்க, அதே கலைஞர் செய்த அதே விஷயத்தை இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் இந்த இடைத்தேர்தலுக்கு முன்பு நாங்கள் உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்காக கொடுப்போம் தனியா, எங்க அப்பா தப்பு செய்ததை நான் சரி செய்வேன் மறைமுகம் சொல்றாரு. சட்டநாதன் கமிஷன் போடப்பட்டது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன சொல்லி ஒரு ஆய்வுக்குழு கலைஞர், அது எம்ஜிஆர் செய்யல. கலைஞர் காலத்தில் அன்றைக்கு 70 பிறகு 74 அதை போட்டு அதுக்கெல்லாம் அந்த ஆய்வுகளாம். 79 சொல்ல வர்றாங்க என்னன்னு கேளுங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் இருந்தாரு, எம்ஜிஆருக்கு பிறகு 89 கலைஞர் ஆட்சிக்கு வந்தாரு, போட்டாரு, எல்லா சமுதாய மக்களையும் அழைச்சாரு, பேசினாரு. ஏ இதே ராமதாசும் கூட வீட்டுக்கு வந்து பேசினாரு. இது ஏற்றுக்கொண்டு 20%, அதாவது அதுல ஒதுக்கீடு கொஞ்சம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துல பல்வேறு சமுதாயம் 106 சமுதாயத்தை சேர்த்து 108 பேரை போடுறாங்க, அதுல வன்னியரும். நம்ம கேக்குறது இதை ஏற்றுக்கொண்டு திண்டிவனத்துல நாற்காலி தனி நாற்காலி போட்டு அறிவிக்கப்படுது ஒரு நாள் சாலை மறியல் தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்டார்கள். புரியாது, அவர் சொல்லி எங்களை பொறுத்தவரை அனைத்து தரப்பு மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் தான் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா காந்தி சொல்றது போல அன்னைக்கு வந்து பிரச்சனைகள் ஒரு கருத்தை சொல்றாரு. நான் அதை சொல்றேன், கருத்து இல்ல. அன்னைக்கு இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை இடஒதுக்கீடு பாலாஜிட்ட கேட்கலாம்.
சட்டமன்றத்தில் பாமக சார்பில் பேசிய பேச்சு குறிப்பேடு ஒன்றரை மணி நேரம் பேசுகிறார். தனித்தனியாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்கிறேன் இதே நேரத்தில் மக்களுக்கு புரியாது. பாலாஜி சொல்ல விரும்புறாரு மக்களுக்கு புரியாது. அமைதியா இருங்க, மக்களுக்கு புரியாது. பேசுவோம், பாலாஜி பாலாஜி கருத்து சொல்ல வராரு. அமைதியா இருக்கு தமிழ்தாஸ், ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம். தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வராரு. திரும்ப கேட்கிறேன், ஒரு விஷயம் முழுவதும் ஒரு நாள் சாலை மறியல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். ஆவணங்கள் இருக்க தெரியல. உள்ளாட்சி தேர்தலை பற்றியது வழக்கம் போலவே பிஜேபி சார்பாக பேச வருகிறோம். எல்லாரும் செய்யற அதே யுக்தியை நண்பர் பெரோஸ் காந்தியும் இது எங்கேயோ திசை திருப்பி கொண்டு போறாரு. ஒன்று அவர் கேட்டது திமுக தலைவர் பற்றி, அதுல நான் பதில் சொல்ல முடியாது. ஆனா இப்ப யாரும் இடஒதுக்கீடு கொடுக்கல, பெண்களுக்கு இடங்கள் ஒதுக்கலன்றது குற்றச்சாட்டு இல்ல. நீங்க வந்து ஒரு மாவட்டத்துல 10 ஊராட்சி ஒன்றிய இருக்குன்னு வச்சுங்க, ரிசர்வேஷன் படி இந்த 10 ஊராட்சி ஒன்றியங்கள்லயும் அந்த ப்ரொபோர்ஷனேட்டா அந்த ரிசர்வேஷன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்றதுதான் வந்து இங்க குற்றச்சாட்டு. இங்க நீங்க ரிசர்வேஷனே கொடுக்கல, நீங்க வந்து பெண்களுக்கு இடம் ஒதுக்கல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலித்துகளுக்கு ஒதுக்கலன்றதுல பிரச்சனை கிடையாது. நீங்க அதை அலாட் பண்றீங்களா? அதுலயும் குறிப்பா என்னன்னா, இப்ப பெண்களுக்கு இடம் ஒதுக்கின்ற பொழுது, தலித்துகளுக்கு ஒதுக்கின்ற பொழுது, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எஸ்சி உமன் ஒதுக்குவாங்க. அப்ப அந்த எஸ்சி உமன் ஒதுக்கும் பொழுது அதை நீங்க வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடாவும் எடுத்துக்கணும், எஸ்சிகளுக்கான இடஒதுக்கீடாவும் எடுத்துக்கணும். இதுதான் இங்க சிக்கல். சும்மா இதே வந்து திருப்பி திருப்பி இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு போயிருக்கீங்க, இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு போல. இந்த வரையறை பண்ணது வந்து சரியா பண்ணல. தலித்துகளுக்கு ஒதுக்கணும், ஒரு ஒன்றியத்துல 10 எஸ்சி உமன் ஒதுக்கிட்டீங்கன்னா அது தவறாயிடும். ஏன்னா எஸ்சி உமன் கோட்டாலே வந்து 50% இடஒதுக்கீடு நிரப்பிடுவீங்க, இந்த 20% இடஒதுக்கீடு நிரப்பிடுங்க. இதுதான் பிரச்சனை. இந்த மைய பிரச்சனையை இந்த அடிப்படையில வந்து தேர்தல் கமிஷன் பண்ணல, அல்ல வந்து நிர்ணயம் பண்ண வேண்டிய உள்ளாட்சி அமைப்புகள் பண்ணலன்றதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு தேவையானவங்களை நீதிமன்றத்தில் வச்சிருக்கோம். இவர் வந்து மக்கள் மன்றத்திலேயே வைக்கலன்றாரு. அப்பனா நீதிமன்றத்தின் மீது, இது வந்து நீதிமன்றத்தினுடைய தகுதிக்கு, நீதிமன்றத்தினுடைய அவங்க பார்க்கக்கூடிய அந்த தன்மைக்கு வந்து நீங்க நம்பகத்தன்மை இல்லாம இருக்க சூழல் மாதிரி உருவாக்குறீங்க. மாண்புமிகு நீதி அரசர்களுக்கு தெரியாதா? ஒரு பெட்டிஷன், எந்த பெட்டிஷன் போட்டாலும் கோர்ட்ல வந்து உடனே எடுத்துப்பாங்களா? நான் கேட்கறது இல்ல, இல்ல நீங்க நீதிமன்றங்களை அவமதிக்கிறீங்கன்னு பாக்குறேன். நீதி அரசர்களுக்கு தெரியாதா எந்த பெட்டிஷன் போனாலும் எடுத்துப்பாங்களா? நீதி அரசர்கள் அதுல இருக்கிற அதுல இருக்க உண்மையை பார்க்க மாட்டாங்களா? உரிமை மக்களுக்கு புரியாது. அவர் என்ன ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார்?
மன்றத்தில் இருக்கும் போது வாய்ப்பு தரப்பு ஏன் மக்கள் மன்றத்தில் நீங்க கேட்கல வாய்ப்பு தரப்பு அவர் தவறா சொல்லல அந்த வார்த்தை தப்பு சொல்லல கேளுங்க நான் வாய்ப்பு தரேன் நான் திருப்பி உங்களுக்கு வரேன் நான் அவர் சொல்ற வரேன் சொல்லி முடிக்கிறேன் பதில் சொல்லாதீங்க சார் இவரே கண்டம்ட் ஆப் கோர்ட்ன்ற அளவுக்கு சொல்றாரு ஒரு நிமிடம் அவர் சொல்லி முடிக்கிட்ட திருப்பி நான் வரேன் திருப்பி வரேன் ஆ சொல்லுங்க நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க அதாவது மக்கள் மன்றத்தில் நீங்க வைக்கலன்னு கேக்குறீங்க ரைட் ஆனா மக்கள் மன்றத்தில் வச்சாதான் அது உண்மையா புலப்படும் நீதிமன்றத்தில் வந்து மக்கள் மன்றத்தில் சொல்ல அல்ல அப்படி ரெண்டு விதமா எடுக்கிறீங்கன்றீங்க சரி ரைட் நீங்க நீங்க சொன்னது நான் அப்படியே ஏத்துக்கிறேன் நீதிமன்றத்தில் வைக்கிறோம் இது இது இந்த குறைகள் இருக்குன்னு நீதி அரசர்கள் அதனுடைய தகுதியும் தன்மையும் பார்த்து தானே தீர்ப்புகள் வழங்குறாங்க நீதிமன்றத்தில் ஒண்ணு இன்னொன்னு நீதிமன்றத்துக்கு நாங்க ஒண்ணு புது ஒரு வகையில உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னன்னா நீங்க இடஒதுக்கீடு தொடர்பாக வந்து நீங்க போனீங்களான்னு கேட்டீங்க அந்த வகையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடஒதுக்கீடு கொள்கையை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அது விடுதலை சிறுத்தைகள் இருக்கீங்களா கூட்டணி சொன்னது அப்போ உங்களுக்கு பார்வைக்கு வரலன்னா பொறுப்பாக முடியாது நாங்க என்ன பண்றோம்ன்றது ஒண்ணு நீங்க இதுதாங்க பிரச்சனை இடஒதுக்கீடு என்பது நீங்க நான் சொன்னதுதான் எஸ்சிக்கு தனியா இடஒதுக்கீடு இருக்கு பெண்களுக்கு இருக்கு இது ரெண்டுத்தையும் எஸ்சி உமன் போடும்போது இதுக்கான ரெப்ரசன்டேஷன் கரெக்டா இல்ல ஒரு மாவட்டத்துக்கு உண்டான ஒதுக்கீடு இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா அந்த ஒன்றியத்துல ஒதுக்கீடு இருக்காது ஒரு இடத்துல ஒன்றியத்துக்கு உண்டான ஒதுக்கீடுகள் வந்து ஒரு பத்து ஒன்றியத்துல இருக்குன்னா எட்டு ஒன்றியத்திற்கு ஓவராலா மாவட்டத்துக்கு வரல இதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை பேசுவோம் மணி நாளையுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் சொல்ல முடியாது சார் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஏன்னா மூணு இஷ்யூஸ் இன்னும் ஒன்று மறைமுக தேர்தல் இன்னொன்று இடஒதுக்கீடு இன்னொன்று மறுவரையறை மூணுமே போய் மாட்டியிருக்குது உங்களுக்கு எப்படி நாளைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு தான் போகுது அது அவங்க ஏற்கனவே ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இப்போ மறுபடியும் போயிருக்காங்க ஒவ்வொரு தடவையும் அவங்க பெட்டிஷன்ஸ் என்டர்டைன் பண்ணி தான் அவங்க ஹியர் பண்ணி தான் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க நாளைக்கு கூட தீர்வு வருமானது டவுட்டு தான் ரெண்டாவது நீங்கள் ஒன்ஸ் நீதிமன்றத்தோட படிகளில் மிதிச்சிட்டிங்கனாலே நம்ம நினைக்கிற மாதிரி தீர்ப்பு வருமானது சந்தேகம் நம்ம நினைக்கிற நேரத்தில் வருமானது ஒரு சந்தேகம் அப்படி வந்தாலும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றதும் நமக்கு தெரியும் இதுவரை இல்லாத அளவுக்கு சிக்கல் வந்திருக்குது ஆகவே நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவும் ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது சரி ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியுது இந்த வந்து நீங்கள் நகர்பாலிகா ஆக்ட் படி பண்ணாமல் ரெண்டையும் பண்ணாமல் ஒரு ஹாஃபை பண்ணுறதே வந்து நிச்சயமாக வந்து உங்கள் நோக்கத்தையே சந்தேகப்படுத்துது ஏன்னா இம்பாக்ட் ஆப்வியஸ்லி இருக்கும் எப்படி நீங்கள் நடத்துவீங்க நீங்கள் ஆகவே அது அதையும் சேலஞ்ச் பண்ணுன்றது தான் என்னுடைய பாயிண்ட் தற்போது கலை நாளையுடைய தீர்ப்பு அதே போல நீதிமன்றத்தை நாடி திமுக கூட்டணி கட்சிகளும் சென்றிருக்கிறார்கள் அதிமுக தரப்பிலும் மறுவரையறை செய்யப்பட்டிருக்கிறது இடஒதுக்கீடு குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போதுல அடுத்த கட்டமாக இந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்ல நீதிமன்றம் நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இதுல வந்து இந்த நகர்பாலிகா சட்டம் இது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இது வந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு மட்டும் தேர்தல் நகர பஞ்சாயத்துகளுக்கு இப்போ இல்லை இது ரெண்டுக்கு ரெண்டையும் சேர்த்து நடத்தணுங்கிற வழக்கு எங்கேயுமே இல்லை எந்த நீதிமன்றத்திலையும் திமுகவும் போடலை எந்த கூட்டணி கட்சியும் போடலை அதனால அதை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன வருது இப்ப இன்னைக்கு அது மனு போட்டிருக்கோம் எங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருக்கோம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படல இதுவரைக்கும் எனக்கு வெளியே வரல ஆமா இன்னைக்கு இல்ல நான் சொல்ற தகவலாவே பதிவு என்ன பண்ணிருக்கீங்க இது ரெண்டு தனித்தனி நடத்துற தப்புன்னு சொல்லி ஆமா 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 அது இதுவரைக்கும் வரல முன்னாடி பிரசிடென்ட் பத்திரிகையில மீடியால நான் பாக்கல ஒருவேளை போட்டு அது வந்து வந்திருக்காது என்ன இருக்குன்னா அந்த மாதிரி ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கு அது வந்து யாருமே தடை செய்யல இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த புத்தாம்போக்கா திமுக ஒரு குற்றச்சாட்டு சொல்லுது என்னது 27 மாவட்டங்களிலும் இந்த டீலிமிட்டேஷனும் மறுவரையும் இடஒதுக்கீடு ஒழுங்காக செய்யப்படலன்னு புத்தாம்போக்கா தான் இருக்குது அது எந்த மாவட்டத்தில் அரசு மறுக்கலாமே இல்ல இல்ல அரசு மறுக்கலாமே அரசு அரசு என்ன சொல்லுங்க சரியா தான் பண்ணிருக்கோம் வெள்ளையிலாமே பேச விட முடியும் மறுக்கலாம் வெள்ளையறிக்கை வெளியிடலாம் பேச விடணுங்க ஒருத்தர் பேசும் இன்னொருத்தர் பேசுறாங்க பேசுங்க ஏன்னா அது வந்து அரசு மறுத்து மறுத்திருக்கு நாங்க சரியா தான் வெளியிட்டு இருக்கோம் சொல்றாங்க அரசு என்ன எடப்பாடியார் என்ன சொல்லிருக்காரு எந்த மாவட்டத்துல எந்த வார்டுல சரியாக பின்பற்றப்படவில்லை இடஒதுக்கீடு குறிப்பிட்டு சொல்லணும் கேட்கிறாரு குறிப்பிட்டு சொல்ல சொல்லிருக்காரு அவரு ஆனா திமுக இன்னைக்கு வரை குறிப்பிட்டு சொல்லல அதனால உச்ச நீதிமன்றம் அந்த குற்றச்சாட்டை அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளுமா என்பது எனக்கு சந்தேகமா தான் இருக்குது நிச்சயமா உச்ச நீதிமன்றம் இந்த தேர்தலுக்கு 27 மாவட்டங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி தான் அளித்த தீர்ப்பின்படி தேர்தல் நடத்தணும் தான் சொல்லும்
மாநில தேர்தல் ஆணையத்திடம் திமுக மனு கொடுத்த போது அவங்களே சொல்லிருக்காரு, அந்த பழனிசாமியே சொல்லிருக்காரு, இது வந்து நாங்க செய்ய வேண்டிய வேலை இல்ல, அரசு செய்ய வேண்டிய வேலை, இடஒதுக்கீடு பத்தி அவங்க தான் முடிவு பண்ணணும் சொல்லிருக்காரு. அடுத்து வந்து ரெண்டு கட்ட தேர்தல் இப்ப சொல்ல ஊரகத்துல அந்த தேர்தலை நான் கேட்கிறேன், இதுவரையும் நம்ம தொடர்ந்து ஒரே கட்ட தேர்தல் எல்லாம் நடத்தி வந்தோம், அது ஊராட்சியா இருந்தாலும் உள்ளாட்சியா இருந்தாலும் மேல இருக்கக்கூடிய நகரம் பேரூராட்சி மாநகராட்சி. ஆனா இப்ப ஏன் இது நடத்தணும், ஏற்கனவே அறிவித்த அறிவிப்பு அந்த தேர்தல் 2016 அப்படிதான் ஒரே தேர்தல் நடத்தினாங்க. பஞ்சாப்ல போடோலாந்து கேக்குறான், அசாம்ல, அதுக்கப்புறம் வந்து கூர்க்கலாந்து கேக்குறான், மேற்கு வங்கத்துல, சத்தீஸ்கர், சார்கண்ட், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், இந்த இதுலாம் வந்து மாவோஸ் இருக்கான், ஆந்திரா ஒடிசால வந்து இதே இருக்கு நக்சலைட். நான் கேக்குறேன் இங்க என்ன தீவிரவாதிகள் எங்க இருக்கான், ஏன் ரெண்டு கட்ட தேர்தல், எதற்கு ஒரு தேர்தல் ஒரு பகுதியை நிறுத்திட்டீங்க, ஊரக தேர்தல் மட்டும் எதுக்கு, இவங்க எதையும் ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல இது தப்பு அப்படின்னு சொல்லல, பொத்தாம் பொதுவா அரசு விளக்கலாமே, எதுக்கு நாங்க விளக்குறோம், நாங்க தான் சரியா பண்ணிருக்கிறோமே, நீ குற்றம் கண்டுபிடிச்சு இதுன்னு சொன்னா சரியா விளக்கி கொடுக்கணும்ல, இவ்வளவு இடஒதுக்கீடு இத்தனை மாதிரி சுழற்சி முறையில என்ன அதிக பிரசங்கத்தனமா பேசுன மாதிரி தயவு செய்து என்ன உண்டாக்கிடாதீங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன் ரைஸ் பண்ணு, அது மாதிரி நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும், அது தயவு செய்து இது பண்ணீங்க. அதுவான தேர்தல் வந்து ரெண்டு முறை நடக்கிறது, மூணு மகாராஷ்டிரா 3 வருஷமா நடக்குது உள்ளாட்சி தேர்தல், மறுக்க முடியுமா அவங்க யாராவது, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, இந்தியாவுக்குள்ளதான இருக்காங்க, எதனா இருக்கட்டும் சார், ஒண்ணு. ரெண்டாவது இந்த இதுல இவங்க ஸ்பெசிஃபிக்கா எதையும் சொல்லி இதுதான் தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லல, இன்றைய தினம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதை எதை எந்தெந்த அளவிற்கு பகுத்து பிரித்து பார்த்து எப்படி எப்படி தேவையோ அதையெல்லாம் உருப்படியா செய்து அற்புதமாக செய்து வருகிற என்ற பெயர் எடுத்திருக்கிறார், ஒன்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இமயமலையில பரமேஸ்வரனுக்கு இது கல்யாணம் ஆகும் போது எல்லாம் போய் அங்க சேர்ந்து அமுண்டு போய் இமயமலைய கீழே போனதா அகத்தியில போய் அந்த பக்கம் நின்றுதான், அவன் ஒருத்தன் 33 தேவர்கள் எல்லாரும் இந்த பக்கம் நிக்கிறாங்க, சமாளிப்போச்சு பயமாக இருப்பதால் பல விஷயங்களில் குழப்பி செய்து கூட்டணி கட்சிக்கு அவர்களோடு கூட்டணி கட்சி இருக்கிறவர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தி இப்ப அவர்களையும் நீதிமன்றத்து படிக்கட்டை நாட வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதனால் நிச்சயமாக உரிமை இருக்கு சார், உங்க நாளைக்கு விடுதலை கருத்தை கூட உங்கள்ட்ட நான் 5 பேர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, கொடுக்கறது கொடுக்காத உங்களுடைய. நன்றி நன்றி நன்றி. தமிழ்தாசன் உங்களுக்கு இறுதி கருத்தா ஒரே வரல, என்ன சொல்லுங்க, அதாவது நாங்கள் தேர்தல் கண்டு அஞ்சல, பொதுக்குழு தீர்மானம் அதுதான், மாவட்ட செயலர் 2 நாளைக்கு முன்னால் போட்ட மாவட்ட செயலர் கூட்டத்தில் அதான், ஆனா நீதி என்பது ஒரு சட்டத்தின் படி நடக்கணும்னு இருக்குல்ல, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த வரையறை இதெல்லாம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா அப்ப கைவிட்ட ஒரு ஒரு வாக்காளருடைய உரிமையை நீங்க பறிக்கிறதாகும், அரசு சட்டத்துக்கு உட்படி அவருடைய உரிமையை பறிப்பதாக, அதுதான் எடுத்துக்கிறேன் பாலாஜி உங்களுக்கு சுருக்கம். அதாவது நேர்மையான நியாயமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க வந்து
இந்த மறுசீரமைப்பு இல்ல வந்து வார்டு நிர்ணயம்லாம் தவறு இல்லைன்னா எந்த முகாந்தரத்தோட நாங்க வந்து கோர்ட்டுக்கு போக முடியும்? மாண்புமிகு நீதி அரசர்கிட்ட நாங்க போறோம்னா மெட்டீரியலிஸ்டிக் இது இல்லாம கோர்ட்டுக்கு போனோம்னா கோர்ட் என்ன பண்ணும்? கோர்ட் எங்களை எப்படி ட்ரீட் பண்ணும்? ஆக இதுல வந்து வலுவான விஷயம் இருக்குன்னு தான் கோர்ட் என்டர்டெயின். இதுதான் அதற்கான அடிப்படை. அடிப்படையாதான் இல்ல கோர்ட்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வந்தாலும் தேர்தல் என்ன லட்சணத்தில் நடக்கும் தெரியல. இப்போ இருக்கக்கூடிய குழப்படியில் அதுவே இது வந்து அப்படியே ஒருவேளை தேர்தல் நடந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை சரி செய்யாமல் நீதிமன்ற தீர்ப்பால் நடந்தால் அது குளறுபடியாது, மேலும் தான் குளறுபடிகள் வரும்னு நினைக்கிறேன். நன்றி. நேரம் குறைவாக இருப்பதால் கலைவர்கள் இருந்துக்கிறது கேட்க முடியல. இருந்தாலும் நிகழ்ச்சி பங்கு கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் நன்றி, வணக்கங்கள். நேர்களே, வழக்கு மேல் வழக்கு, உச்சக்கட்ட குழப்பத்தில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர்கள் பகிர்ந்து கொண்டு பதிலளித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.